வினா, வினா, எழுந்துருடி என்று அதிகாலையில் எழுப்பிய என் அம்மாவிடம், என்னம்மா இப்படி மிட் நைட்ல என்னை எழுப்புற என்று சத்தம் போட்டேன். அடியே, மணி 7 ஆச்சு, எழுந்துரு, இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க என்று சொன்னாள் பார்வதி. என் பெயர் வினோதினி, தைரியமான பெண். பிஇ முடித்துவிட்டு ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறேன். நல்ல சம்பளம். அப்பா ரங்கநாதன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்தி வருகிறார். தங்கை ஷர்மிளா காலேஜிலும் தம்பி சரணேஸ்வரன் 12வதும் படிக்கிறான். என்னம்மா இப்போ வந்து சொல்ற, எனக்கு ஆஃபீஸில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு என்றேன். அம்மா, அதெல்லாம் உங்கள் அப்பா கிட்ட கேட்டுக்கோ, அவர் தான் உங்ககிட்ட சொல்ல சொன்னார் என்று கூறி சென்று விட்டாள். நான் என் அப்பாவிடம் கேட்டதற்கு, அப்பாவுக்காக ஒரு நாள் லீவ் போடுமா ப்ளீஸ் என்றார். என் அப்பாவுக்காக நான் எதையும் செய்வேன் என்று என் அம்மாவுக்கு தெரியும். அதனால் தான் அப்பாவை பேச சொல்லி இருக்கிறாள். எனக்கு திருமணம் செய்ய இப்போதைக்கு விருப்பமில்லை. இதற்கு காரணம் எனது வேலையில் நான் கொண்டிருக்கும் ஈடுபாடு. அது மட்டுமல்லாமல் இன்னொரு காரணமும் உள்ளது. என் நெருங்கிய தோழி ஒருவளின் காதல் கல்யாணமும் அதில் நடந்த கசப்பான அனுபவமும் தான். பேருக்குத்தான் காதல் கல்யாணம், ஆனால் தினந்தோறும் அவனது சந்தேக புத்தியால் அவள் மிகவும் சீரழித்து கொண்டிருந்தாள். இன்னைக்கு எத்தனை ஆம்பளைங்க கூட புதுசா பேசுன என்று மாலை வீட்டிற்கு திரும்பும் போதெல்லாம் கணக்கெடுத்து கொண்டிருக்கும் ஆசாமி அவன். நான் வீட்லயே இருந்துக்கிறேங்க, வேலைக்கு போகல என்று என் தோழி லதா கூறினாலும், ஏன், பக்கத்து வீட்டு ஜெகன் ஹோம் பேஸ்ட் ஒர்க் பண்றான், அவன் கூட ஜாலியா பேசிட்டு இருக்கலான்னு நினைக்கிறியோ என்று கேட்பான். வேலைக்கு வரும் நேரத்தில் மட்டுமே நிம்மதியாக உணர்வதாக என்னிடம் கூறி தினந்தோறும் அழுது கொண்டிருப்பாள். இவனெல்லாம் எப்படி லவ் பண்ண, எதுக்கு இவன் கூட வாழ்ற, பேசாம டைவர்ஸ் பண்ணிட்டு போ என்று நான் பல முறை கூறியும், நானா பார்த்து லவ் பண்ண வண்டி, என் வீட்டுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவங்க நிம்மதியும் போயிரும், அவங்களாவது சந்தோஷமா இருக்கட்டும் என்று கூறுவாள். இப்போது என்னை பெண் பார்க்க வருகிறார்கள் என்று கூறியதும் திருமணத்தை பற்றிய பயம் என்னை தொற்றி கொண்டது. அதனால் அப்பாவிற்காக மட்டும் இந்த பெண் பார்க்கும் படலத்தை முடித்துவிட்டு ஏதோ ஒரு காரணம் சொல்லி இந்த மாப்பிள்ளையை ரிஜெக்ட் செய்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டே தயாரானேன். குளித்துவிட்டு சேலை கட்டி தயாராகி கொண்டிருக்கும் போதே என் தம்பி ஓடி வந்து, அக்கா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வந்துட்டாங்க, மாப்பிள்ள அழகா இருக்காரு என்று கூறினான். நான் பார்க்க அழகா இருந்தா பத்தாது, நல்ல குணமும் இருக்கணும்டா என்றேன். அப்போது அம்மா வந்து, ஷர்மி அக்காவை கூட்டிட்டு வா என்று கூறிவிட்டு சென்றாள். நானும் தங்கை ஷர்மியுடன் சென்று அனைவருக்கும் வணக்கம் கூறினேன். மாப்பிள்ளைய பாருமா என்று கூட்டத்தில் யாரோ ஒருவர் சொல்ல நானும் நிமிர்ந்து பார்த்தேன். நன்றாகத்தான் இருந்தான். சரியான ஹைட் அண்ட் வெயிட் மற்றும் கோதுமை கலர். அவனும் என்னை பார்த்தான். பின்பு அனைவரும் பேசிக்கொண்டார்கள். நான் அதை காதில் கூட வாங்கி கொள்ளவில்லை. மாப்பிள்ளையிடம் என்னை பிடித்திருக்கிறதா என்று கேட்டார்கள். அவன் என்னிடம் தனியாக பேச வேண்டும் என்று கூறினான். என் அம்மாவும் வீட்டின் பின்பக்கம் உள்ள தோட்டத்திற்கு போய் பேசுங்கள் என்று அனுப்பி வைத்தாள். சிறிது நேரம் எங்களுக்குள் அமைதி. யார் முதலில் பேசுவது என்று பின் அவனே பேச ஆரம்பித்தான். என் பேரு கவின், நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன் என்றான். நானும் என் பெயரையும் வேலையையும் பற்றி கூறினேன். பின்பு அவன்தான் கேட்டான், நீங்கள் யாரையாவது லவ் பண்ணுறீங்களா என்று. நான் இல்லை என்று சொல்லிவிட்டேன். நீங்க என்று பதிலுக்கு கேட்டேன். அவன், ஆமாம், எனக்கு ஃபர்ஸ்ட் லவ் இருந்துச்சு. ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணுவாங்க. நானும் அவள்கிட்ட சொல்லிடலான்னு நினைக்கும்போது அவள் அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வேற ஊருக்கு போயிட்டா. அவ்வளவுதான் என் லவ் ஸ்டோரி என்றான். பெருசாக ஒன்றும் இல்லை, அது பப்பி லவ் தான் என்றான் கவின். நானும் என் லைஃப்பில் ஒரு லவ் ஸ்டோரி இருந்துச்சு, ஆனால் இப்போ இல்லை என்று சொன்னேன். அவனும் ஆர்வமாக, சொல்லுங்க என்றான். ஒரு நாள் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ என்னை யாரோ கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு. ஒரு பையன் என் பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே ஓடி வந்துட்டு இருந்தான். நான் நின்னேன். அவை ஓடி வந்து மூச்சு வாங்க என் கிட்ட வந்து என் முன்னாடி நின்னான். அப்புறம் பேச ஆரம்பித்தான். ஹாய் வினோ, நான் பிரகாஷ். நீங்கள் படிக்கிற அதே காலேஜில் தான் நானும் படிக்கிறேன், ஐடி டிபார்ட்மெண்ட்டில். ஒரு வருஷமாக உங்களை ஃபாலோ பண்ணுறேன். நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு எப்படி சொல்கிறதுனே தெரியலைங்க. இப்போ கூட பாருங்கள், வந்த விஷயத்தை விட்டுட்டு வேறேதோ பேசுகிறேன்.
சரி ஓகே சொல்லிடுறேன். வில் யூ மேரி மீ? என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? இப்பவே உங்க பதில நான் எதிர்பார்க்கல. உங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்த வேகத்திலேயே அப்படியே ஓட ஆரம்பிச்சான். என்னை பார்த்துக்கிட்டே அவன் பின்னால வந்த வேனை பார்க்கல. நான் பின்னாடி பாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த வேன் அவனை அடிச்சு தூக்கி போட்டு போயிருச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவன் பக்கத்துல ஓடி போய் பார்த்தேன். அவன் என்னை பார்த்துக்கிட்டே கண்ணை மூடிட்டான். நானும் அப்படியே அங்கே மயங்கி விழுந்துட்டேன். நான் எந்திரிச்சு பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். என் பக்கத்தில் ஒரு பையன் நின்றுட்டு இருந்தான். அவன் என் பேர் கணேசுங்க, நான் பிரகாஷோட ஃப்ரெண்டுன்னு சொன்னான். நான் அவனை எங்கன்னு கேட்டேன். அவன் இறந்துட்டான்னு சொல்லி அழுதான். நான் என்ன செய்யறதுனே தெரியாமல் கால் போன போக்கில் அப்படியே வீட்டுக்கு போனேன். மனசால நான் வலிமையுள்ள பெண்ணாக இருந்தாலும் அந்த ஒரு நிமிஷம் கலங்கிட்டேன். வீட்டில் எல்லாரும் என்னை ஏன் ஒரு மாதிரி இருக்கேன்னு கேட்டாங்க. நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஏதோ சமாளிச்சிட்டேன். அவ்வளவுதான் என் ஸ்டோரி. நான் சொல்லி முடித்து விட்டேன். அவனும் கேட்டுக்கொண்டே இருந்தான். என் முகம் சோகமானதை பார்த்து, சரி விடுங்க, அவனுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் என்று கூறினான் கவின். கவின் கேட்டான், உங்களுக்கு அவன் மேலே லவ் இருந்துச்சா? அவனை முறைத்தேன். அவன் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண உடனே இப்படி ஆயிடுச்சு. நான் அவனுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவன் இறந்துட்டான். ஆனால் அவன் ப்ரப்போஸ் பண்ணது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் எனக்கு அவன் மேலே லவ் இருக்கான்னு தெரியல, பட் கல்யாணம்னு சொன்ன உடனே அவன்தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தான். நாங்கள் இருவரும் பேசி கொண்டிருக்கும் போதே ஷர்மி வந்து, அக்கா உங்கள் ரெண்டு பேரையும் கூப்பிடுறாங்க என்று கூறினாள். நான், நீ போ நாங்கள் வரோம் என்று கூறினேன். கவின் என்னிடம், அவன் பேர் என்ன சொன்னீங்க வினோ என்று கேட்டான். நான் எதுக்கு என்று கேட்க அவன் சிரித்து கொண்டே, நாளைக்கு நமக்கு பையன் பிறந்தா அந்த பேரையே வைக்கலாம் என்று கூறினான். நானும் திருதிருவென முழித்து கொண்டே பின்பு புரிந்து கொண்டேன். அவன் பேரு பிரகாஷ் என்று கூறிவிட்டு புன்னகைத்தேன். வாழ்க்கைக்கு இந்த புரிதல் தான் தேவை என்று எனக்கு தோன்றியது. நான் என் அம்மாவிடம் அவரை மிகவும் பிடித்திருக்கிறது என்று கூறப்போவதாக நினைத்து கொண்டேன்.